பணியில் இருந்த தூய்மை பணியாளர் ஒருவர் தனது வலது கையை அதுவும் பணியில் இருக்கும்போது இழந்திருக்கிறார். இதுவரை அரசு சார்பில் எந்த உதவியும் செய்யப்படவில்லை. பட்டுக்கோட்டை நகராட்சியில் பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணியை செய்து கொண்டிருந்த போது அந்த இயந்திரத்தில் சிக்கி வலது கையை இழந்துவிட்டார். மகளுக்கு திருமண ஏற்பாட்டை செய்து வந்த நிலையில் அந்த பெண்ணின் கை துண்டாகியிருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருபவர் வடக்கு தெருவை சேர்ந்த ரேவதி. இவருடைய கணவர் செந்தில்குமார் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளார்கள். பட்டுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எடுத்து வரப்படும் குப்பைகளை நகராட்சி அலுவலகத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ள மக்கும் மக்காத குப்பை தரம் பிரிக்கும் மையத்தில் உள்ள இயந்திரத்தில் வைத்து பிரிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணியில் வழக்கம் போல ரேவதி ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ரேவதியின் வலது கை இயந்திரத்தில் சிக்கியது. இதையடுத்து அலறி துடித்த அவரை நகராட்சி ஊழியர்கள் மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். வரும் மாதம் ரேவதியின் மூத்த மகளுக்கு திருமணம் நடைபெற இருக்கும் நிலையில் கை துண்டானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலரான சதா சிவகுமார் பேசுகையில், பட்டுக்கோட்டை நகராட்சியில தூய்மை பணிகளை பண்றதுக்காக பணியாளர்கள் பற்றாக்குறை பெருமளவில் இருக்கு. இதனால பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்படுது. கடந்த 18ஆம் தேதி மக்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரிக்கிற பணியை செஞ்சிட்டு இருந்தப்போ பணிச்சுமையின் காரணமா எதிர்பாராத விதமா ரேவதி அப்படிங்கிறவங்களோட வலது கை இயந்திரத்துல சிக்கி துண்டாகிடுச்சு. இதுவரைக்கும் அரசு சார்பில் எந்த ஒரு உதவியும் அவங்களுக்கு செய்யப்படல. பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரான சி வி சேகர் தொகுதியில தான் இருக்கிறாரு. மக்கள் பிரதிநிதி அப்படிங்கிற முறையில வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கவும் இல்ல, இத அரசோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகவும் இல்ல. வெளிநாட்டுல உள்ள அவங்களுடைய கணவர் கொரோனா பிரச்சனையால ஊருக்கு வர முடியல. திருமண வேலைகளை ஒரு ஆளா நின்னு ரேவதி கவனிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. கை துண்டான பகுதியை மீண்டும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்றாங்க. உயரிய சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் துண்டான கையை இணைக்க முடியும். அதனால ரேவதிக்கு அரசு உரிய இழப்பீட்டு தொகையை வழங்குறதோட உயர் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் என்று கூறினார். இதேபோல் தூய்மை பணியாளர்கள் அபாயகரமான பணிகளை செய்து வருகிறார்கள். எனவே அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இதுகுறித்து பட்டுக்கோட்டை நகராட்சி ஆணையர் சுப்பையாவிடம் பேசிய போது, தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில பணி செஞ்சவங்க ரேவதி. கை துண்டான செய்தி அறிஞ்ச உடனேயே நான் 25,000 ரூபாய் அப்புறமா சிலர் கொடுத்த தொகையும் சேர்த்து மொத்தமா 50,000 ரூபாய் கொடுத்தேன். அவங்களோட மகள்கள் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை அளிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கும் ஏற்பாடு செஞ்சு தரேன். மீண்டும் ஒரு தொகையை கொடுக்க போறேன். எல்லாத்திலயும் அந்த குடும்பத்துக்கு பக்கபலமா இருந்து வேண்டிய உதவிகளை பண்ணுவேன் என்று கூறினார் உறுதியாக. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இல்லறத்தை இனிமையாக்கிடும் ஜிங்கா கோல்ட் கேப்சூல்ஸ் அனைத்து முன்னணி மருந்தகங்களிலும் கிடைக்கும். டோர் டெலிவரி பெற 9962808090.